Hello friends, welcome and welcome to Karthikha channel, KC family and class special hi. Sunday இருந்தனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா தூங்கி எந்திரிப்போமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சூரியன் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரச்சோம் எந்திரச்ச உடனே காலையில ஃபர்ஸ்ட் எல்லா ரூம்ல இருக்க ஜன்னல் எல்லாம் திறந்து வச்சுட்டு பெட் எல்லாம் நீட்டா அரேஞ்ச் பண்ணிட்டு சின்ன சின்னதா யார கட்டுறதெல்லாம் யார கட்டிட்டு அப்புறம் வாசல்ல வந்து அழகா கோலம் போட்டுறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச சின்ன கோலத்தை அழகா போட்டு விட்டு ரெண்டு பக்கம் பார்டரும் போட்டு முடிச்சுட்டு நேரா வீட்டுக்குள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் வேலை என்ன செய்வோம் நம்ம பால் காய்ச்சுவோம் பால் காய்ச்சி எல்லாரும் குடிக்க வேண்டிய ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிப்போம் ஷர்வின்க்கு பால் ஆத்திட்டு எங்களுக்கு நான் கிரீன் டீ வந்து டீ பாட்டில் போட்டு வச்சிருந்தேன் அதுவும் இந்நேரம் ரெடியாக இருக்கும் ஸோ அதையும் நாங்கள் கிளாஸில் ரெண்டு பேரும் எடுத்து குடிக்க போகிறோம் வாங்க சூடா கிரீன் டீ குடிக்கலாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தேவையான வெஜ்ஜீஸ்லாம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இங்கே ஒரு பவுலில் நாலு முட்டையும் அதில் மஞ்சள் தூள் மிளகு தூள் உப்பு சேர்த்துருக்கேன் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய குடமிளகாய் வெங்காயம் கேரட் இது எல்லாத்தையும் நான் சேர்த்துக்கிறேன் தேவைப்பட்ட உங்களுக்கு பிடிச்ச எல்லா வெஜிஸும் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதை பீட் பண்ணி ஒரு ஓரமாக வச்சுட்டு பிரெட்டில் இந்த மாதிரி கத்தியில் நான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த மிடில் பார்ட்டில் அதை ரெக்டாங்கில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறதுனாலும் கட் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து குக்கி கட்டர் இந்த மாதிரி நிறையா கடைகளில் கிடைக்கிது அது இருக்குது வீட்டில்னாக்கா நீங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ நானும் வந்து இருக்கிற கட்டரில் என்னென்ன ஷேப்லலாம் இருக்கும் எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு எடுத்து கட் பண்ணுப்பா அப்படின்னு கட் பண்ணிவிட்டு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சு அதில் பட்டர் போட்டுட்டு இந்த பிரெட்ஸை ரெண்டு பக்கம் லைட்டாக ஒரு ரெண்டு திருப்பி திருப்பிட்டு அந்த கேப் இருக்கு இல்லைங்களா அந்த கேப்பில் வந்து இந்த எக் ஆம்லெட்ஸ் வந்து நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை பிளேஸ் பண்ணிவிட்டு அந்த நம்ம கட் பண்ணி எடுத்த பிரெட் பீஸ் இருக்கு இல்லையா அதையே திருப்பி அது மேலேயே வைக்கலாம் அந்தந்த செட்டை அதோட கரெக்டாக அழகாக வச்சுருங்க வச்சுட்டு லைட்டாக ஒரு அமுக்கு அமுக்கிட்டு திருப்பி போட்டுடலாம் ஒரு 1 minute போல நீங்க மீடியம் ஃபிளேம்ல வச்சு இறக்கிக்கலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது ரெக்டாங்கிள் இது ஃப்ளவர் மாதிரி இது வந்து ஹார்ட் மாதிரி இருக்கு பாருங்க அப்படியே திருப்புறம் பாருங்க சூப்பரா இருக்குல்ல ஹார்ட்ல எப்படி இருக்கு எப்படி இருக்கு செம்மையா இருக்கிறது செம்மையா இருக்கு இது பாக்குறதுக்கு ஏதோ பிரெட் டோஸ்ட் மாதிரி தான் இருக்கும் ஆனா உள்ள வந்து பாத்தீங்கன்னா எக் இருக்கு வெஜ்ஜீஸ் இருக்கு அப்படியே நான் திருப்பி போடுறேன் பாருங்க உலகத்துல இருக்க எல்லாருக்குமே லீவுன்னு ஒண்ணு கிடைக்குது பட் வீட்டுல வேலைக்கு உள்ள லேடிஸ் வந்து வேலைக்கு போனாலும் சரி ஹோம் மேக்கரா இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து சண்டேல கூட லீவ் கிடைக்கிறது இல்ல ஏன்னா நம்ம வீட்டுல உட்காந்து நம்ம சமைச்சிட்டு இருக்கோம் ஏதாவது வித்தியாசமா செஞ்சு தருவாங்கன்னு கேட்பாங்க இது பாக்குறதுக்கு வித்தியாசமாவும் இருக்கு ஆனா சிம்பிளான ரெசிபி ஈஸியா செஞ்சிடலாம் வீட்டுல இருக்க எல்லாருமே ஏதோ வித்தியாசமா சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்டுருவாங்க நான் கட் பண்ணி காட்டுறேன் நல்லா வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் செம்மையா இருந்தது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இங்க வீட் பிரெட் வச்சிருக்கேன் சோ எனக்கு நான் வீட் பிரெட்ல தான் செய்ய போறேன் எனக்கு வீட் பிரெட்ல செஞ்சு முடிச்சாச்சு நாங்க கரண்ட் வேற இல்லாத காரணத்தினால பால்கனில போய் உட்காந்து சாப்பிட போறோம் அங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இல்லையா எங்களுக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சது கேமரால தெரிதா இல்லையான்னு ஜூம் பண்ணேன் அங்க நிறைய கண்ணுக்குட்டி மாடு நிறைய பேர்ட்ஸ் எல்லாம் இருந்தது அதெல்லாம் கவுண்ட் பண்ணி பாத்துக்கிட்டு நான் சரவஞ்சி எல்லாம் பேசிக்கிட்டே அங்க வந்து விளையாடிட்டு இருந்தோம் நல்லா சில்லுன்னு இருந்தது கிளைமேட் நல்லா இருக்கா சரவன் ஹார்ட் இன் பிரெட் முன்னாடி பல்லு உடைஞ்சிருக்கனால சைடு பல்லுதான் நடுவுல ஹார்ட் மட்டும் தனியா வந்துருச்சு அவன் பிளேட்ல சூப்பரா இப்படிதான் நாங்கள் வந்து சண்டே அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் நீங்கள் என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க சிம்பிளாக ஏதாவது செய்யணும் ஆனால் அசத்தெல்லாம் செய்யணும் அப்படின்னா என்ன ரெசிபி செய்வீங்கன்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்க ஷர்வினுடைய யூனிஃபார்ம் வந்து சாட்டர்டே துவைக்காம மறந்துட்டேன் நான் டயர்டில் அப்படியே விட்டுட்டேன் ஸோ சண்டே அன்னைக்கு துவைச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபிஷ் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே ஊற வச்சிடலாம் நல்லா ஊர்னா துவைக்கிறது ஈஸின்னு நான் ஊற போடுறேன் ஷர்வினுடைய ஒயிட் யூனிஃபார்ம்லாம் இப்படி தான் தனியாக சேர்த்து வச்சிருவேன் வீக்லி ஒன்ஸ் ஒயிட்ஸ்லாம் மட்டும் தனியாக பக்கெட்டில் இந்த மாதிரி தனியாக ஊற வச்சு தனியாக துவச்சிருவோம் காலர்லாம் மட்டும் லைட்டாக ப்ரெஷ் பண்ணிட்டு மிஷினில் போட்டுருவோம் எப்படிக்கா துவைக்கிறீங்கன்னு கேட்டீங்க ஸோ இது நாங்கள் இப்போ ஃபிஷ் மார்க்கெட் போக போகிறோம் அதுக்குள்ளே இது வந்து ஊறிடும் நேத்தே வந்து பார்த்தீங்கன்னா ஷூ வந்து அழகாக துவச்சி வச்சாச்சு மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சமையல்லாம் முடிச்சுட்டு இந்த துணி வலையை முடிச்சுட்டு அதையும் காய அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சு லைட்டாக ட்ரையரில் காமிச்சிட்டோம்னா லேஸ்லாம் போட்டு வச்சுட்டாக்கன்னா அந்த வேலையும் முடிஞ்சிடும் மிஷின் வந்து வாஷிங் மிஷின் ஆன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் இது துணியெல்லாம் எடுத்துட்டு காய வச்சிடலாமான்னு பார்த்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் போயிடுச்சு காலிலேருந்து கரண்ட் இல்லாமல் தான் இருக்கிறோம் வீட்டில் அதனால தான் பால்கனியில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்போ வந்து மார்க்கெட் போக போகிறோம் காலையில் மாட்டிகிட்டு ஸோ நான்வெஜ் என்ன செய்யலாம்னு தெரியல மார்க்கெட் போனாக்கா தான் டிசைட் பண்ண முடியும் ஸோ நேராக ஃபிஷ் மார்க்கெட் கிளம்பலாம் வாங்க போகலாம்
ஃப்ரெண்ட்ஸ், வ்ளாக்ல வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ரொம்பவே சாரி. ஆனால் இந்த ரிவ்யூ கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ண நினச்சேன். இந்த மாதிரி ஒரு ரிவ்யூஸ்லாம் போடுங்க. ஏன் ஷாப்பிங்லாம் போடுறது இல்லைன்னு நிறைய பேர் கேட்குறவங்க இருக்கிறீங்க. இன்னும் கிச்சன் ஷாப்பிங் வீடியோலாம் கூட ஏன் போட மாட்டேன்ட்டுருக்குன்னு கேட்குறவங்களாம் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக அப்பப்போ இந்த மாதிரி சின்ன விஷயம்லாம் நான் ஆட் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ரெட் கலரில் செல்ஃப் கலர், ஒரு கான்ட்ராஸ்டான கலர்ஸ் இல்லாமல் ரெட் கலர் சாரீல, ஜார்ஜெட் சாரீல ரெட் கலர்லேயே இந்த சம்கி ஒர்க்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு சாரீ வந்து வியர் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்லேயே இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் பிளவுஸ் தான் வச்சு பேர் பண்ணியிருக்கேன். அந்த சாரிக்கு மேட்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெல்ட் வந்து நான் போட்டிருக்கேன். இது வந்து எலாஸ்டிக் ஃபிட்டட் பெல்ட், நல்லா விரியும், பெரிய சைஸ் இருக்கவங்க கூட போட்டுக்கலாம். நல்லா ஒரு பெரிய பெல்ட் ஒன்று போட்டிருக்கேன். அண்ட் அதுக்கு வந்து மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோன்டு இயரிங் அண்ட் நெக் பீஸ் செட் வந்து போட்டிருக்கேன். இந்த நெக் பீஸ் செட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்லஸ் மாதிரி தான், பட் நான் கொஞ்சம் சோக்கர் மாதிரி மேலே தூக்கி போட்டிருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்லாயிருக்கும், இது வெஸ்டர்ன் மாதிரி கொஞ்சம் ஃபியூஷன் பண்ணி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஏன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபியூஷன் பிடிக்கும், பேங்கிள்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுனால பிளெயின் பேங்கிள்ஸ், பிளெயின் ஏன்னா சரி வச்ச சரியாக இருந்தால் கொஞ்சம் ஜிகு ஜிகுன்னு அந்த மாதிரி வளையல் போட்டால் நல்லாயிருக்கும். இது இந்த மாதிரி லுக்கில் க்ரியேட் பண்ணுறதுனால இந்த லுக்குக்கு மேட்ச் ஆகுற மாதிரியான ஒரு ரெட் கலர் பேங்கிள் வந்து இதுக்கு வெல்வெட்டில் வந்து அழகாக அந்த மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ச், இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிளச் டைப்பில் இருக்கும், இப்படி கழட்டிக்கலாம் பேங்கிள் மாதிரி, இப்படி கழட்டிட்டு இப்படி மாட்டிக்கலாம் அந்த மாதிரி வாட்ச். இது பிராண்டட் வாட்ச்லாம் இல்லை, இது ஆன்லைனில் வாங்கினேன். இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் பண்ணுறதுக்காகனே இந்த பேங்கிள், இந்த நெக் பீஸ், இந்த வாட்ச், இது எல்லாமே நான் வந்து செட்டாக வாங்கினேன். அண்ட் இதுக்கு வந்து பேர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கிளச் இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி கிளச்சாகவும் அழகாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் போகும்போது. இதில் வந்து உள்ள செயினோட வருது, அந்த செயினை நீங்கள் எடுத்து விட்டுட்டு இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுக்கு வந்து ஸ்லிப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிப்பர், ஹீல்டு ஸ்லிப்பர் போட்டிருக்கேன். ஃப்ரண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டில் வரும் இந்த மாதிரி உங்களுக்கு, பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஹீலில் வரும். நல்ல ஒரு ஷிம்மரி இருக்கக்கூடிய ஒரு ஹீல் ஸ்லிப்பர்னு சொல்லுவேன். என்னுடைய சைஸ்க்கு இருந்துச்சு வேறு, நல்ல ஒரு பார்ட்டி வேர்க்கு ஏற்ற மாதிரி, ஒரு பர்த்டே பார்ட்டி இல்லை ஒரு வளைக்காப்பு ஃபங்க்ஷன், ஈவினிங் ஃபங்க்ஷன், ரிசப்ஷன் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் போட்டு போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் கிளச் வந்து என்னுடைய பெல்ட்டுக்கு மேட்ச் பண்ணுற விதமாக, என் பிளவுஸ்க்கு மேட்ச் பண்ணுற விதமாக பிளாக் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி பிளாக் கிளச்சும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா இந்த மாதிரி கோல்டன் கலர் கிளச்சும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது வந்து காமன் கலர், பிளாக், கோல்டு, ரோஸ் கோல்ட் கலர், இதெல்லாம் வந்து காமன் கலர். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செயின் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செயின் யூஸ் பண்ணி ஹேண்ட்பேக் மாதிரியும் நீங்கள் ஸ்லிங் பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜுவல்லரி, தலையிலேருந்து ஆரம்பித்து கால் செருப்பு வரைக்கும் ஒரு அழகான ஒரு லுக் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா, இந்த மாதிரி நான் வீடியோஸ் கொடுக்கணுமா வேணாமா அப்படின்றதுலாம் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த லுக் நல்லா இருக்கான்னு பாருங்கள், நான் ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துட்டு வந்துடுங்க. பிளவுஸ் கூட அவங்களே கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர் பிளவுஸ் தான் கொடுத்தாங்க, இந்த மாதிரி பிளெயின் பிளவுஸ் தான் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து பிளவுஸ் கொஞ்சம் ஹெவி ஒர்க் இல்லாமல் இந்த மாதிரி பிளெயினாக பிளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும். நான் வந்து ஃபுல்லாக ரெட்டாக இருக்க வேண்டாமே அப்படின்றதுக்காக கொஞ்சம் பிளாக் உள்ளே கலந்துக்கலாம், கொஞ்சம் மைல்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். பிளாக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்கி ஒர்க்கில் ஒரு பிளவுஸுமே ஆர்டர் போட்டிருந்தேன் இது கூட மேட்ச் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் தான். இந்த பிளவுஸோட கூட நீங்கள் இந்த சாரியை பேர் பண்ணுறதா இருந்தால் பேர் பண்ணலாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். பட் நான் எந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்கன்றத பொறுத்துக்கு ரொம்ப கிராண்டாக வேணும், இதுவும் ஜிக் ஜிக்கு இதுவும் ஜிக் ஜிக்னா பரவாயில்ல நினச்சிங்கன்னா யூ கேன் கோ வித் திஸ் பிளாக். இல்லை எனக்கு இது வந்து பிளவுஸ் வந்து செட்டிலாக இருக்கணும், ரொம்ப கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பிளெயின் பிளாக்கோடய நீங்கள் போட்டுக்கலாம்னு சொல்லுவேன். நல்லா பார்த்துக்கோங்க, க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் ஒரு வாட்டி. ஸோ இயரிங் நெக்லஸ் செட் பார்த்துட்டீங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிள். இது நிறைய பேங்கிள்ஸ் இருந்தது, என் கைக்குள்ளே இவ்வளோ பேங்கிள்ஸ் தான் போச்சு. நிறைய பேங்கிள்ஸ் போடும்போது பட்டையாக பெரிய வாட்ச் போடாமல் இந்த மாதிரி மெல்லிசாக குட்டி வாட்ச் போட்டிங்கன்னா அழகாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி பெல்ட் யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபிசிக்கை வந்து டிஃபைன்டாக காட்டும். கொஞ்சம் ஃபேட்டியாக பப்ளியாக இருக்கிறவங்க எப் சாரி வந்து கட்டினாலே நம்ம குண்டா தெரியுமோன்னு போட மாட்டோம். இந்த மாதிரி பெல்ட் போட்டுட்டிங்கன்னா நல்லா டிஃபைன்டாக ஹிப் தெரிஞ்சிடும் நமக்கு, அந்த ஷேப் வந்து அழகாக கிடச்சிரும். நல்லா ஒல்லியாக என்ன சைஸில் ஆக்சுவலாக இருக்குமோ அதே சைஸில் அழகாக தெரியும். இது ஒரு டிப்ஸ் என்னோட ரொம்ப ஃபாலோ பண்ணலாம். பெல்ட் இல்லாமலும் இந்த சாரி வந்து ரொம்பவே அழகாக தான் இருக்குது, ரொம்ப ஒடுக்காக காமிக்குது. பிகாஸ் இது ஜார்ஜெட் சாரி அப்படின்றதும் உங்களை வந்து கரெக்டான ஷேப்பில் தான் காமிக்கும். அந்த பெல்ட் இல்லாமல் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு லுக் வந்து இப்படி தான் இருக்குது, அதுக்காக தான் இதை காமிச்சிருக்கேன். இதுவும் நல்லா இருக்கு இல்லையா? அமேசான் பியூட்டி சேல் வந்து நவம்பர் 23rd நவம்பர் 27th வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்தில் நீங்கள் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா காசெல்லாம் மிச்சம் பிடிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்து லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். இந்த நேரத்தில் ஷாப்பிங் பண்ணிங்கன்னா மிச்சம் பிடிச்சி ஷாப்பிங் பண்ணிட முடியும். செக் பண்ண மறக்காதீங்க, போய் சண்டே வ்ளாகை கண்டினியூ பண்ணிட்டு வாங்க. பார்த்துட்டீங்களா ரிவ்யூ?
ஃபிஷ் மார்க்கெட்லேருந்து நான் கிளிப்பிங் ஆட் பண்ணுறேன்னு, ஆனால் காஞ்ச துணி எடுத்து வச்சிடலாம், மழகிட வந்துட போகுது அப்படின்ட்டு தான். சாட்டர்டேவே நான் வந்து இந்த லஞ்ச் பேக்லாம் வாஷ் பண்ணி வச்சுருவேன், அதை லாஸ்ட் வ்ளாகில் நீங்கள் பார்த்துருக்குருப்பீங்க. பிகாஸ் மழை கிட வந்துச்சுன்னா சண்டே அன்றைக்கி காயாமல் போயிடுச்சுன்னா மண்டே அன்றைக்கி காலையில் ரொம்ப கஷ்டமாயிடும் இல்லையா, அதனால் சாட்டர்டேவே ஒரு ஒரு சேஃபருக்கு முன்னாடியே ப்ரிகாஷனாக நான் வந்து வாஷ் பண்ணுவேன். ரெண்டு லஞ்ச் பேக்கும் வாஷ் பண்ணியாச்சு, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போயிடலாம் மழை வரும்போது. அதனால் செம காத்து, ஆமா பயமா இருக்கு, மழை கிட வந்துச்சுன்னா டவல் வேற காய லேட் ஆகும். இந்த காத்துலேயே நல்லா காயமோ காயாதோ நினச்சேன், பட் துணி ஷூஸ் எல்லாமே நல்லாவே காஞ்சிருந்தது. லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் வந்து ஷர்வினுடைய ஷூ வாஷ் பண்ணுறது வந்து காமிங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் வ்ளாகில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், வாங்க ஃபிஷ் மார்க்கெட் போகலாம். எப்பவுமே பூட்டினதுக்கப்புறம் சரியாக பூட்டிருக்கோமான படி நான் செக் பண்ணுவேன், நீங்களும் அப்படி பண்ணுவீங்களான்னு சொல்லுங்கள். ஒரு வழியா கேளம் பாக்க மார்க்கெட் போய் சேர்ந்துட்டோம். சூப்பரா வஞ்சர மீன் கிடைச்சிருந்தது, காலையில வந்த மீன் மாதிரி தெரியல, முன்னாடி நாள் மீன் மாதிரி தான் தெரிஞ்சது ஓரளவுக்கு, பட் நல்லாவே இருந்தது. அங்க ஃபிஷ்ஷையும் கிளீன் பண்ணிக்கிட்டேன். சங்கரா மீன் இருக்கான்னு பார்த்தேன், இல்ல, ஆனா பெரிய மீனா வாங்கிட்டோமே, இதுவே போதும், வீட்டுல இருக்க எல்லாருமே சாப்பிடலாம் தாராளமா, டெய்லி ஷர்வனுக்கு ரெண்டு ரெண்டு கூட நம்ம வந்து கொடுக்கலாம் ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே அப்படின்னு நான் இதே வாங்கிட்டு போதும்னு வந்தாச்சு. வர வழியில ஃபுல்லா வீட்டுக்கு தேவையான காய்கறியும் வாங்கியாச்சு. காய் வாங்கி இங்க வச்சிருக்கேன், வாங்கிக்கலாம். இது ஷர்வின்காக வாங்கிட்டு வீட்டுக்கு கொண்டு போயிருந்தோம். நாங்க மார்க்கெட்டுக்கு வந்து ஷர்வினை கூட்டிட்டு வரல, அக்கா வீட்டுல விட்டுட்டு தான் வந்திருந்தோம். இது வீட்டுக்கு கொண்டு போனோம்னா ஷர்வின் செம்ம ஹாப்பியா இருந்தான். ஆக்சுவலா இப்ப சண்டே அப்படின்றதுனால இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான சின்ன சின்ன மளிகை சாமான்லாம் காலியா இருக்கும் இல்லையா, அந்த குட்டி குட்டி மளிகை சாமான்லாம் கொஞ்சம் வாங்கியாச்சு. அப்புறம் இந்த ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்கியாச்சு. அடுத்தது சண்டேக்கு தேவையான மீன், இன்னைக்கு வஞ்சர மீன் மட்டும்தான் வாங்கியிருக்கோம், வேற எதுவும் வாங்கல. நல்ல பெரிய மீனே நமக்கு வந்துட்டு ரீசனபிள் ப்ரைஸ்ல வந்து கிடைச்சிச்சு, அதை வாங்கிட்டோம். அதை வந்து தலையும் வாழை மட்டும் வச்சு கொஞ்சமா குழம்பு பண்ணிட்டு மீதியை வந்துட்டு இன்னைக்கு வறுத்துட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு மீதியை வந்து மேரினேட் பண்ணி உள்ள வச்சிடலான் இருக்கேன். இந்த ஃபிஷ்ஷை வந்து எப்படி ஃப்ரிட்ஜில் வந்துட்டு மேரினேட் பண்ணி வைக்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் ஒரு ஒன் வீக்கை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோவே போட்டிருக்கேன், அதை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், என்னோட செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் பாஸ்மதி அரிசி நான் வந்து பிரியாணி செய்யும்போது நிறைய பேர் எனக்கு வந்து கார்த்திகாக்கா நல்ல பிரியாணி தான் அப்படின்னு சொல்கிறவங்க சில பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் நீங்கள் என்ன அரிசி யூஸ் பண்ணுறீங்க பிரியாணிக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இத்தனை நாள் இத்தனை வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு பிராண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட்லேயே இந்த சில்வரில் வரும், அந்த பாக்கெட் பேர் இருந்துச்சு இது சூப்பர்னு நினைக்கிறேன், சூப்பர் நினைக்கிறேன், அந்த ப்ளூ கலர் பாக்கெட் வரும், அது வாங்கிட்டு இருந்தோம். ட்ரஸ்ட்மி, அதுக்கு அடுத்தது இது யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதுதான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா மெத்துன்னு இருக்குது, நல்லா கரெக்டாக தண்ணியால் வச்சிங்கன்னா சாஃப்டாக இருக்குது. அந்த ப்ளூ கலர் சூப்பர் இருக்கு இல்லைங்களா, அதை விட பெரிய பெரிய நீல நீளமான அரிசியாக இருக்குது இது. இந்த பாக்கெட் தான் வாங்குறோம், இது கிளாசிக், இது கிளாசிக்கா, ஓகே இது வாங்கிக்கிறோம். கொஞ்சம் இது விலை கூட தான், பட் கொஞ்சோண்டு பிரியாணி செஞ்சாலும் நல்லா நறுசா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து சூப்பர் சூப்பராக இருக்குன்னு நான் சொல்லுவேன், செம்மையாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் வீட்டில் வந்து சம்பங்கி பூவில் வந்து நான் அழகாக விளக்கு கீழே அந்த பின்னல் மாதிரி நம்ம பூ கட்டி வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி கலர் பூவில் கட்டினா அந்த வெள்ளை பூ கலர் நூலில் கட்டினா நல்லாயிருக்கும், அதுக்காக இந்த உள்ளன் த்ரெட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். மீதியெல்லாம் நார்மலாக காய்கறி மளிகை சாமான் இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கேன். ஷர்வென்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவிட்டிக்கு கொடுக்கறதுக்கு இந்த கலர் புக்ஸ் வந்து வாங்கினேன். இதில் வந்து ஜம்போ கலர் புக்ஸ்னு 1, 2, 3, 4 இருக்கும். ஸோ 1, 2, 3, 4 இந்த நாலு கலர் புக்ஸும் வாங்கியிருக்கேன். இன்னும் கலரிங் வந்து அழகாக குழந்தைக்கு கலரிங் கொடுக்கறதுக்கு ஷேட்ஸே அழகாக வரல, கச்சமுச்சான்னு தான் பண்ணுறோம். கை ப்ராக்டிஸ் ஆகட்டும் பரவாயில்ல, எழுதுன்னு சொல்கிற நேரத்துக்கு இதை வந்து பண்ணலாம். அடுத்து காயின்ஸை வந்து சமையல் செஞ்சு விளையாடிட்டு இருந்தான் பார்த்தீங்களா, அந்த காயின் போடுற பிக்கி பேங்க் ஃபுல்லாகி இன்னொரு டப்பாவும் ஃபுல்லாகிடுச்சு. இந்த பிக்கி பேங்க் வந்து கீழ் வழியாக காசு எடுக்க முடியாது, இது ஒன்ஸ் ஃபுல்லாச்சுன்னா நம்ம கட் பண்ணி தான் எடுக்கணும். ஸோ இது ஒன் வே, இது இந்த பெரிய பிக்கி பேங்க் வந்து வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ ஷர்வின்க்குமே நாங்கள் எப்பவுமே சேவிங்ஸ் பற்றி சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ இதில் வந்து உண்டியல் அவங்க காசு அடுத்து சேர்த்து வைக்கட்டும், அந்த கீழே வச்சிருக்க அந்த காயின்லாம் எடுத்து உள்ளே போட்டு இது என்னமே சேர்த்து வைப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துடலான்ருக்கேன். ஸோ இது ஃபுல்லானதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஏதோ இது உடைக்கிறதும் கண்டிப்பாக ஒரு ப்ளாகில் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ கடகட கட கட கடன்னு நான் வந்து ஃபிஷ் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபிஷ் சமைக்க போயிடுவேன். ஜி மட்டும் கொஞ்சம் பார்த்து எனக்கு ஹெல்ப் பண்ணாருன்னா, காயெல்லாம் பிரித்து மட்டும் அவர் வச்சிட்டாருன்னா நான் டக்குன்னு வந்து கேப்பில் க்ளீன் பண்ணி டக்குன்னு எடுத்து ஃப்ரிட்ஜில் உள்ள. ஓகே ஓகே. ஸோ இதுதான் இன்னைக்கு பிளான், ஃபுல் பிளான் உங்ககிட்ட ஒப்பிச்சுட்டு வாங்க கடை கடன் வேலையை பார்க்கலாம்.
தீபாவளி விளாகில் வந்து நான் இந்த மண் சட்டி வாங்கினதை காமிச்சிருந்திருப்பேன், உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளி விளாக அதுக்கு முன்னாடி விளாகான்னு தெரியல, மேடை பக்கத்தில் ஸ்ட்ரீட் சைடில் வாங்கினேன். அதை பழகி வச்சிருந்த இத்தனை நாள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு மீன் குழம்பு அதில் நான் சமைக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக் வந்து அதில் பாயில் பண்ணிவிட்டு அப்புறம் வாஷ் பண்ணிட்டு அதில் மீன் குழம்பு செய்யலாம் அப்படின்ட்டு முட்டையை வேக போட்டிருக்கேன். அதுக்குள்ளே தேவையான எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். அண்ட் ஆல்சோ சாதத்துக்காக அரிசியும் நான் ஊற போட்டு வச்சுருக்கேன். அந்த பக்கம் மீன் குழம்பு வந்து தாளிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முன்னாடி இங்கே இன்னொரு சட்டி வாங்கியிருந்தேன் இல்லையா, அதில் கொஞ்சோண்டு எண்ணெய், சீரகம், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு விழுதும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகு தூள், கொஞ்சோண்டு குழம்பு மிளகாய் தூள், அடுத்தது கறி மசாலா தூள். கறி மசாலா தூள் இல்லைன்னா மட்டன் மசாலா தூள் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு வதக்கு வதக்கி விட்டுட்டு அப்புறம் தக்காளியை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் பாயில் பண்ண எக்கை வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பாயில் பண்ண எக்கை வந்து தனியாக எண்ணெயில் நல்லா ஒரு ரெண்டு மூணு வறு வறுத்துட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் ருசியாக இருக்கும். அந்த எண்ணெயில் வறுக்கும் போது கொஞ்சம் மசாலா பொடியெலாம் போட்டு வறுத்துட்டு இதில் ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் கூடுதல் ருசியாக இருக்கும். அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா டிப்ஸ் தான். இந்த பக்கம் மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பச்சை மிளகா, தட்டி வச்ச பூண்டுலாம் நான் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வந்து கரண்ட் இல்லாததுனால மிக்சியில் மசாலாலாம் எதுவுமே அரைக்க முடியல, ஸோ அப்படியே தாளிக்கிறது தான். ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான மசாலாலாம் பரட்டி வச்சுருக்கேன், அது நல்லா ஊறிட்டுருக்கு. ஸோ அதே எண்ணெயில் கொஞ்சம் வெங்காயம், மஞ்சள் தூள் போட்டு வதக்கிட்டு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கணும்னு நம்ம சேனலில் ஏற்கனவே போட்டிருக்கேன், அதில் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு தக்காளியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணியிருந்தேன், மீடியம் சைஸாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி வந்து ஒன்று ஆட் பண்ணலாம், இல்லை நீங்கள் சின்னதாக இருந்தால் ரெண்டு ஆட் பண்ணிக்கலாம். அந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கிறதுக்குள்ளே நான் இங்கே முட்டையை வந்து நல்லா கீறி இங்கே நம்ம தொக்கு செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, அது வந்து ரெடி ஆகிடுச்சு. அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான். நான் சொன்ன மாதிரி எண்ணெயில் ஃப்ரை பண்ணி மசாலாலாம் போட்டு ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா செம தூளாக இருக்கும். நல்லா மணக்க மணக்க சட்டியில் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் சேர்த்து நல்லா வறுத்துட்டு அப்படி மேலாப்பில் கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி அப்படி இறக்கணுன்னா செம்மையாக தயாராகிடுச்சு. இறா தொக்கு மாதிரி இருந்ததுங்க. அந்த மண் சட்டியுடைய வாசனையாக கூடுதல் ருசி வந்து கொடுத்துச்சு அந்த ரெசிபிக்குன்னு சொல்லணும். இந்த பக்கம் தக்காளியெலாம் நல்லா மசிஞ்சு சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த நேரத்தில் கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளியை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா நீங்கள் இப்போவே அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்குள்ளே ஷர்வினும் ஜியும் சேர்ந்து காய்கறியெலாம் அழகாக அடுக்கி வச்சுட்டாங்க. எப்போவுமே காய்கறி எடுக்கிறதா இருந்தால் ஷர்வின் வந்து நான் அப்படின்னு கூட வந்து உட்காந்துக்குவான், அவன் வந்து எல்லாத்தையும் பிரித்து கொடுப்பான். ஸோ ஜியும் ஷர்வினும் சேர்ந்து அழகாக எனக்காக ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அரிசியை நல்லா ஊறிட்டதுனால குக்கர்லேயே இந்த வாட்டி சாதம் வந்து வச்சுட்டேன். மீன் குழம்பப்போ ஜீக்கு வந்து குக்கரில் சாதம் வச்சாக்கா கொஞ்சம் பிடிக்கும், அதனால நான் இன்னைக்கு வந்து குக்கரில் தான் சாதம் வச்சுருக்கேன். மாங்காய் போட்டு மீன் குழம்புங்க. மீன் வாங்கின உடனே வெளியில் வந்து மார்க்கெட்டில் மாங்காவும் கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டேன். மாங்காய் வாங்கும் போதே இன்றைக்கி மண் சட்டியில் தான் மீன் குழம்பு வைக்கிறோம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ நல்லா மண் சட்டியில் கார சாரமாக கம கம கமன்னு வாசனையாக மாங்காவோட புளிப்போட மஞ்சள் மீன் குழம்பு செம்மையாக இருந்ததுங்க. அந்த சட்டியில் செய்யும் போது லாஸ்ட்டில் அந்த எண்ணெய் மிதந்து வந்து நிற்கும் போது அந்த கலர் காம்பினேஷன், அந்த வாசனை வேறு லெவல் தான் சொல்லணும். ஸோ மீன்லாம் ஆட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். மண் சட்டியில் இருக்க ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா அடுப்பை ஆஃப் பண்ணி முடித்தா கூட ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிப்பு அடங்கவே அடங்காது, அந்த சூடில் கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால மண் சட்டியில் செய்யும் போது மீன் போட்டால் ஒரு நிமிஷத்துலேயே அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சுருங்க, தானாக வெந்துடும். கொஞ்சோண்டு ஒரு ரெண்டு மூணு பிரெட் போட்டு நான் பிரெட் ஹல்வாவுமே செஞ்சுருந்தேன். ரொம்ப ஈஸி சீட் ரெசிபி அப்படின்னு சொல்லலாம். உட்காந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துலாம் செய்யலை நான், ரொம்ப சீட் பண்ணி ஒரு ஈஸியான ஒரு ரெசிபியாக எனக்கு பிடிச்ச மாதிரி என் ஸ்டைலில் பண்ணிட்டேன். இந்த பக்கம் வஞ்சிர மீன் வறுத்துட்ருக்கேன். அவ்வளோதான், செஞ்சு முடிச்சாச்சுன்னா சமையல் முடிஞ்சிடுது, அடுத்து சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியதான். மண் சட்டியில் செஞ்ச மீன் குழம்பு, மண் சட்டியில் செஞ்ச முட்டைத்தொக்கு அண்ட் இரும்பு தோசைக்கல்ல செஞ்ச வஞ்சிர மீன் வறுவல், அப்பா அடி சொல்லவா வேணும், வீடு ஃபுல்லாக மீன் வாசனை கம கமன்னு இருந்துச்சு. ஸோ ஃபிஷ் மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்ச துணிங்க சமையல் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்து வாஷிங் மிஷினில் போடுறேன். அவ்வளோ நேரம் ஊறினதுனால சும்மா கையில் கசக்குனாலே எனக்கு வந்து அழுக்கு போயிடுது, ஏன்னா நான் அவ்வளோ நேரம் நல்லா நிறையா சோப்பில் போட்டு ஊற வச்சுருக்கேன். சப்போஸ் ரொம்ப கடுமையான அழுக்காக இருக்குது, உங்களுக்கு கையில் கசக்கினா போகல அப்படின்னாக்கா நீங்கள் இந்த நேரத்தில் ப்ரஷ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிஷினில் போடலாம். இப்படி தான் நான் ஒயிட் யூனிஃபார்ம் துவைக்கிறேன். நான் கையில் கசக்கும் போது எனக்கு ஓரளவுக்கு அழுக்கு போயிடுது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேண்ட் ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையிருந்துக்கு, அந்த பாக்கெட் கிட்ட மட்டும் கரு கருன்னு இருக்குது பாருங்க, அழுக்கா அந்த பாக்கெட்டில் என்னதான் பண்ணுவான்னு தெரியல என் பையன். ஸோ நல்லா அப்படி கசக்கிட்டு மிஷினில் போட்டுருவேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல என்ன டைமர்லாம் வச்சு நம்ம வாஷ் பண்ணுவோமோ, நார்மலாக என்ன மாதிரி செட்டிங்ஸ்லாம் வைப்போமோ அதை நார்மல் வாஷ் தான் வாஷ் பண்ணுவேன்.
சண்டேன்றதுனால சரிவனை வந்து குளிக்க வச்சுட்டு நானும் குளிச்சுட்டு அப்புறமா சாப்பிடலாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படின்னு நினைப்போம். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா கொஞ்சம் நேரம் மூவி டைம் ஃபேமிலி டைம் பார்க்கலாம் நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம். இது நான் ஏற்கனவே நிறையா வீடியோஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி சர்வனுக்கு நெயில் கட் பண்ணி விட்டுட்டு ஜீகோ நெயில் கட் பண்ணி விட்டுட்டு எனக்கும் நெயில்ஸ் ஏதாவது கட் பண்ணோன்னா கட் பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வந்தாச்சு, குளிச்சாச்சு. ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் ரிவ்யூ பண்ண ஒரு அனார்கலி தான் போட்டிருக்கேன். ஆன்லைனில் வாங்கின அனார்கலி தான் இது. கூட வந்து லெகினும் அதே கலரில் பேர் பண்ணியிருக்கேன். ஜிம்காவும் வந்து பார்த்தீங்கன்னா இது பேர் ஏதோ சொல்லுவாங்களே ஜீன்னு, கலம்கறியா மீனாக்கறியா மீனாக்கறி ஆ மீனாக்கறி கலம்கறி கலம்கறி ஜிம்கா மீனாக்கறி ஜிம்கா வந்து போட்டிருக்கேன். ஸ்ட்ரீட் சைட் டீ நகரில் வாங்கினது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்க்கு மேட்சாக இருக்க மாதிரி, இந்த ட்ரெஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கிரேல இந்த ஒயிட் கலர் சில்வர் கலர் ஜரி வச்ச மாதிரி இருக்கும். சேம் அதே கிரேல வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் கலர் பேங்கிள்ஸ் இருக்க மாதிரி, இல்லை சில்வர் பீட்ஸ் இருக்க மாதிரி போட்டிருக்கேன். இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் வந்து ஜாஸ் கலெக்ஷன்ஸ் ஃபெல்ச்சரில் வாங்கினது. இந்த ஸ்ட்ரீட் சைடு டீ நகரில் வாங்கினது. இது ஆன்லைனில் எந்த கடையிலன்னு தெரில வாங்கினது. ஸோ அழகாக ரெடி ஆகிட்டு வந்துட்டேன், குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. இப்போ ஃபேமிலியோடு உட்காந்து நாங்கள் மண் சட்டியில் மாங்காவோடு நல்லா கார சரமாக வச்ச வஞ்சிர மீன் குழம்பும் வஞ்சிர மீன் வறுவல் முட்டை தொக்கி இதுதான் சமைச்சிருந்தோம் இல்லையா, சாப்பிட போகிறோம். உங்கள் வீட்டில் சண்டே மெனு என்னன்னு சொல்கிறதுக்கு மறக்காதீங்க, நாங்கள் சாப்பிட்டு வந்துடுறோம். அப்பா அடி கபகபக பகவன், காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து இவ்வளோ வேலை பார்த்துட்டு இந்த மதியானம் சுடு சுடு தட்டில் வச்சு சாதம் சாப்பிட்டு முடித்த உடனே அந்த பாத்திரத்தை கொண்டு போய் எடுத்துகிட்டு போய் கிச்சனில் வைக்க கூட நல்ல முடியாது. ஜி ஜி கொஞ்சம் இதை எடுத்து வச்சிருக்கீங்களா ப்ளீஸ், கொஞ்சம் நேரம் அப்படியே கால் நீட்டி நான் உட்காறேனே அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி இருக்கும் நல்லா அப்படியே பம்பரம் மாதிரி வேலை செய்வாங்க. ஆனால் சாப்பிட்டாச்சு தான் ஒரு 10 நிமிஷம் நான் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஒரு ஓரமாக நான் உட்காந்துருவேங்க அப்படியே. ஸோ இப்படி தான் எனக்கு சண்டே வந்து போச்சு. இந்த வீடியோவை பார்த்து இவ்வளோ நேரம் ரெஸ்ட் மைக்கு நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.